வணக்கம் நண்பர்களே நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம நிறைய கதைகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு பார்க்க வைக்கிற கதை நாற்காலிக்காரர் என்கிற நாடகத்தின் கதை இதனுடைய ஆசிரியர் நான் முத்துசாமி அவர்கள் நாடக ஆசிரியை குறித்தும் நாடகம் குறித்தும் நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க கதை ஆசிரியை குறித்தும் கதை குறித்தும் பார்க்கலாம் நா முத்துசாமி அவர்கள் நாற்காலி நாடகத்தினுடைய ஆசிரியர் இவர் ஆரம்ப கட்டத்தில் நிறைய சிறுகதைகளை எழுதியிருக்கார் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதி புகழ் பெற்றவர் பிறகு நாடக ஆசிரியராக உலகங்களும் அறியப்பட்டவர் இவர் எழுத்து நடை ஞான ஞானரதம் கனையாழி போன்ற பல்வேறு சிறுதிகளில் சிறுகதைகளையும் நாடகங்களையும் எழுதியிருக்கார் இவருடைய கூத்துப்பற்றை என்கிற அமைப்பு இவருக்கு மிகப்பெரிய ஒரு புகழை பெற்றுக் கொடுத்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதிலிருந்து இன்றைக்கு நிறைய பேர் திரைத்துறைக்கு வந்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க செய்தி எண்பத்தி இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்து பல சாதனைகளை புரிந்த இவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழக அரசாங்கம் கலைமாமணி விருது கொடுத்திருக்கு இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பத்மஸ்ரீ விருதையும் கொடுத்து சிறப்பிச்சிருக்குன்றது குறிப்பிடத்தக்க செய்தி சரி இந்த நாடகம் குறித்து பார்க்கலாமா இது ஒரு அரசியல் பகடி நாடகம் அதாவது இந்த நாடகத்தின் மூலமாக நேரடியாக ஒரு செய்தியும் மறைமுகமாக ஒரு செய்தியும் வழங்கப்பட்டிருக்கு நேரடியாக ரெண்டு கோஷ்டிக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டையாக காட்டப்பட்டாலும் மறைமுகமாக குறியீடாக அரசியல் குறித்த ஒரு கிண்டலை கேலியை இதில் நான் முதுசாமி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு இது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லலாம் வாங்க நாடகத்தை பார்க்கலாம் இந்த நாடகத்தில் யாருக்குமே பேர் கிடையாது நாற்காலிக்காரர் வேடிக்கை பார்ப்பவர் கோலி குண்டு கோஷ்டி சீட்டுக்கட்டு கோஷ்டி இப்படி தான் பேர் இடம்பெற்றிருக்கு நாடகத்துடைய தொடக்கத்தில் நாற்காலிக்காரர் வலது புறத்தில் உட்கார்ந்துருக்கார் நாடக அரங்கினுடைய இரண்டு புறத்திலேருந்தும் ஒன்பது ஒன்பது பேர் வராங்க இடதுபுறமாக இருந்து ஒன்பது பேர் வராங்க அவங்க சீட்டுக்கட்டு கோஷ்டி வலது புறமாக இருந்து ஒன்பது பேர் வராங்க அவங்க கோலி குண்டு கோஷ்டி இவங்க ரெண்டு பேருடைய விளையாட்டையும் வேடிக்கை பார்ப்பவன் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டுருக்கான் முதல்ல சாபூத்ரி போட்டு விளையாட்டு தொடங்குது கோலி குண்டு கோஷ்டி அவங்க விளையாட்டை தொடங்குகிறாங்க வேடிக்கை பார்ப்பவன் அந்த கோலி குண்டு கோஷ்டியுடைய விளையாட்டை கிட்ட போய் பார்க்குறான் சபாஷ் நல்ல விளையாட்டு நல்ல குறிப்பார்த்து நல்ல குறிப்பார்த்து குண்டு உடையணும் உடைஞ்சு செதறணும் போட்டி போட்டி பால் குண்டு உடையுதா கண்ணாடி குண்டு உடையுதான்னு போட்டி அப்படின்னு வேடிக்கை பார்ப்பவன் அந்த ஆட்டத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்து பேசிக்கிட்டுருக்கான் இன்னும் தொடர்ந்து பேசுகிறான் நாங்கள் சின்ன வயசில் கிராமத்தில் செங்கல் குண்டு செஞ்சு விளையாடுவோம் ஒரே அடி நங்குன்னு குண்டு தூள் தூள் கறிச்சட்டி காதில் குண்டு செஞ்சு விளையாடினா மாங்கல் குண்டு விளையாட்டை விட குண்டு செய்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு யாரும் பம்பரை கொண்டாடலையா குத்து பம்பரை விளையாடலாமா ஏன் கொண்டாடல கிட்டி புல் அதுவும் நம்ம விளையாட்டு தான் நம்ம தேசிய விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சீட்டுக்கட்டு கோஷ்டி பக்கம் போகிறாங்க சீட்டுக்கட்டு நம்ம தேசிக்கு எப்போ வந்துச்சு ஆமாம் அதுவும் நம்ம தேசியமாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நாற்காலிக்கார குறுக்கிட்டு பேசுகிறாரு நீ ஏன் இந்த விளையாட்டில் இவ்வளோ ஆர்வம் காட்டுற சும்மா வாயை மூடிட்டு வேடிக்கை பார்க்க முடியாத உன்னால் நீ காட்டுற ஆர்வத்தில் இவங்களுக்கு குஷி வந்துடுது நேரங்காலம் இல்லாமல் சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஆட ஆரம்பிச்சிட்றாங்க விளையாட்டில் வெறி பிடிச்சிருச்சுன்னா வேட்டி வளகு தெரிகிறதில்ல தலகாலும் புரியறதில்லை ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வேடிக்கை பார்க்காத சும்மா இருப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் தொடர்ந்து சொல்கிறார் நானும் இவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கேன் நீ ஏன் இவ்வளோ ஆர்வத்தை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார் உன்னை வேடிக்கை பார்க்குற சொல்கிறாரு அது எப்படி வேடிக்கை பார்த்தா ஒரு வேகம் வரத்தானே செய்யும் அப்படின்றார் ஒன்று நாற்காலிக்கார சொல்கிறார் அது எப்படி நிதாரணமாக இருந்தால் வேகம் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாரு உடனே வேடிக்கை பாப்பர் சொல்கிறாரு ஏன் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டியது தானே உங்களால் நிதானமாக இருக்க முடியுதா மாரியாத்தா கோயிலில் தீமிதி அப்போது நெருப்பை பார்த்தா ஒரு வேகம் வருதில்லை காவடியை பார்த்தா கூத்தாடனம் போல் இருக்குல்ல சாமி வந்து ஆடுனா நம்ம தொண்டையிலேயும் சத்தம் வருதில்லை இது நம்ம கூடயே பிறந்தது நம்ம கூட தான் போகும் அப்படின்ட்டு வேடிக்கை பார்ப்போம் மறுத்து பேசுகிறார் உன்ன நாற்காலிக்காரர் அவர் பார்த்து சொல்கிறாரு இவ்வளோ நல்லா சிந்திக்கிறியே கொஞ்சம் நிதானமாக தான் இருந்து பாரு முடியாதுன்னு ஏன் முதல்ல சொல்கிற அப்படின்னு கேட்குற உடனே வேடிக்கை பார்ப்பார் அதை அழைச்சி படுத்திட்டு தான் போயா நியாயம் சொல்ல வந்துட்டார் உன்னால் சும்மாக்க முடியல நீ ஊருக்கு புத்தி சொல்ல வந்துட்ட நிதானமாக வேடிக்கை பார்க்குறதா இருந்தால் உன் பாட்டுக்கு போய் வீட்டில் போய் பாரு பெசாமல் கதவை சாத்திக்க காந்தியார் குரங்கு மாதிரி காதை பொத்திக்க கண்ணை மூடிக்க வாயையும் பொத்திக்க அப்படின்ட்டு வேடிக்கை பார்க்குற சொல்கிறார் இப்போது இன்னொரு பக்கம் சீட்டு கட்டு கோசி சொல்கிறாங்க சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க அந்த பக்கம் திருமண வேடிக்கை பார்க்க வேடிக்கை பார்க்குற ஒரு அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஜமாயங்க சீட்டு கட்டு மூளைக்கு வேலை கொடுக்குற ஆட்டம் சில்லறையை வச்சு ஆடணும் சும்மா முந்நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி நாலுன்னு ஆடுறதில் அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக விளையாடிக்கிட்டு இருக்கிற அவங்கள காசை வச்சு விளையாடுறதுக்கு தூண்டுறாங்க இது என்ன ஆட்டம் நாட்டுப்புறத்தை ஆட்டம் தின்னாந்தூங்கி ஆட்டம் காசு வைக்கணும் மூளையை காசால் அளக்கணும் தோக்குறவன் முட்டால் ஜெயிக்கிறவன் ஞானி ஜெயிச்சவன் மூளை கிலோ கணக்கில் காலிஃப்ளவர் மாதிரி அப்படின்னு அந்த ஆட்டத்தை இன்னும் சுறுசுறு பார்க்குறாங்க உடனே நாற்காலிக்காரர் சொல்கிறாரு நல்லது சொன்னால் எங்கே ஏறுது ரத்தத்துலேயே ஊறிப்போச்சு காட்டில் வேட்டையாடின கூட்டத்துக்கு மனுஷ பயன் இன்னும் சாட்சியாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறார் இப்போவும் வேடிக்கை பார்க்குறவர் சொல்கிறாரு போயா போயா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறுத்து பேசுகிறார் இதை கேட்டுட்டுருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க போயா 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 போயான்னு அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒன்று வேடிக்கை பார்க்குற சொல்கிறார் ஆஹா என்ன பிரமாதமான விளையாட்டு இது அப்படின்றார் அப்போது இந்த கோலிகுண்டு குண்டு சொல்கிறாங்க இனிமேல் இதையே ஒரு விளையாட்டு ஆக்குனா என்ன அப்படின்னும் போது மற்ற எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாம் இது நல்லா இருக்குது பேசாமல் இதையே விளையாடுவோம் அப்படின்றாங்க அப்போது கோழி குண்டு கோஸ்டிலேருந்து ஒருத்தர் சொல்கிறார் இது என்னையாக அபத்தமாக இருக்குது என்ன விளையாட்டு இது இதை விட ஏதாவது சுவாரஸ்யமாக விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இன்னொருத்தர் சொல்கிறாரு போயா இல்லாமல் வாயா வாயான்னு விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்போது கோழி குண்டு கோஷ்டிலேருந்து இன்னொருத்தர் சொல்கிறாரு எனக்கு ஒரு யோசனை தோணுது பேசாமல் நம்ம கோஷம் போடலாமா அப்படின்றார் அப்போது இன்னொருத்தர் சொல்கிறார் கோஷம் போடுறதெல்லாம் ஒரு விளையாட்டா அப்படின்ட்டு அவங்க கோஷ்டிலேருந்தே ஒருத்தர் சொல்கிறார் கோஷம் போடுறது ஒரு விளையாட்டு தானே நல்ல விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த வேடிக்கை பார்ப்பவர் அதை ஆமாம் வச்சு சொல்கிறார் ஆமாம் கோஷம் போகிறது நல்ல விளையாட்டு தான் எனக்கும் நல்ல விளையாட்டுன்னு தான் தோணுது அப்படின்றாங்க அப்போ எல்லாருமே போயா போயான்னு சொல்லிட்டு கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க அப்போது சீட்டுக்கட்டு கோஷத்துலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு போயா போயான்னு கோஷம் போட்டால் யாருக்கு என்ன லாபம் அதனால் வந்து நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லும்போது கோழி குண்டு கோஷ்டிருந்து ஒருத்தர் சொல்கிறாரு ஏப்பா போயா போயான்னு சொன்னால் ஒரு தெம்பு வருது ஒரு உற்சாகம் வருது ஒரு சுறுசுறுப்பு வருது அப்படின்னு சொல்கிறார் உடனே சீட்டுக்கட்டு கோஷ்டியிலேருந்து ஒருத்தர் ஆதரித்து பேசுகிறாரு ஆமாம் கோஷத்தால் தேசத்தையே எழுப்பிடலாம் கோஷத்தால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க சரி என்ன கோஷம் போடுறது அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்கும்போது வாழ்க வாழ்கன்னு கத்தலான்ட்டு சீட்டுக்கட்டு கோஷ்டியில் ஒருத்தர் ஆலோசனை சொல்கிறார் அதுக்கப்புறம் வாழ்க வாழ்கன்னு சொல்கிறது சரியில்லைன்னா ஒழிக ஒழிகன்னு கத்தலாம் அப்போது அந்த சீட்டு கட்டு கோஸ்டில் இன்னொருத்தர் சொல்கிறாரு சீச்சி வாழ்கன்னு மட்டும் சொல்லுவோம் ஒழிகெல்லாம் கத்த வேணாம் ஏன்னா வாழ்கிறது வாழ்ந்தால் ஒழியிறது தானே ஒழியப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அப்போது வாழ்கிறது நல்லா வாழணும்னா ஒழியிறது ஒழியத்தானே வேணும்னு சொல்லிட்டு அதே சீட்டு கட்டு கோஸ்ட்டில் ஒருத்தர் சொல்கிறார் அப்போ கோழி கோஷ்டி வந்து ஒருத்தர் சொல்கிறாரு பயிர் வளரணும்னா கலையை பிடுங்கித்தானே ஆகணும் அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க வேரோடு பிடுங்கணும் தழைக்க தழைக்க வெந்நீர் ஊற்றணும் போது இன்னொருத்தர் சொல்கிறார் திராவகம் ஊற்றணும் அப்படின்ட்டு இப்போது என்ன ஆகுது இந்த பேச்சு ரொம்ப ப பரபரப்பாக போய் சண்டை ஆகிற அளவுக்கு போயிட்டுருக்கும்போது வேடிக்கை பார்க்குற ஒரு நடுவில் குறுக்கிட்டு சொல்கிறாரு பெரிய தப்பு நடந்து போச்சு யாருமே கவனிக்கலை பெரிய தப்பு நடந்து போச்சு அப்படின்ட்டு குறுக்கிட்டு சொல்கிறாங்க இப்போ கோலுகு கோலிகுண்டு குண்டு கோஸ்டிலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு யார் செஞ்ச தப்பு நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் யார் செஞ்சது அப்படின்னு பேசுகிறார் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க நான் செய்யலை அவன் நான் செய்யலை அவன் நான் செய்யலை அவன் அப்படின்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடும் விதமாக தன்னுடைய ஆள்காட்டி விரலை அடுத்தவங்க மேலே காட்டுறாங்க இப்போ வேடிக்கை பார்க்குற சொல்கிறாரு ஆஹா பார்த்திங்களா உண்மை எப்படி வழி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா உண்மையை போய் மறைச்சி வைக்க முடியுமா தெரிஞ்சு போச்சுல எல்லார நோக்கியும் ஆள் காட்டி உரல் நீண்டிருக்கு ஆமாம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் தப்பு செஞ்சுருக்கீங்க உங்கள் ஆள்காட்டி வரலை வச்சு கோடு போட்டால் குறுக்க நெடுக்குமா நிறைய கோடு அதுக்குள்ளே குளறுபடி சிக்கல் சரி பரவாயில்ல ஒருத்தர் ஒருத்தர் குற்றஞ்சாட்டினா செஞ்சு தப்பு மறந்து போயிடும் அப்படின்னு குற்றச்சாட்டுகள் ரெண்டு பக்கமும் இருந்துச்சுன்னா ரெண்டு பேருமே பண்ண தப்பு மறைஞ்சி போகும்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குற சொல்கிறேன் இது ஊருக்கே மறந்து போகும் உலகத்துக்கே மறந்து போகும்ங்க தப்பு செஞ்சவங்களே கூட மறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடிக்கை பார்க்குற சொல்கிறேன் சரி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் தப்பு செஞ்சீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது கோழி குண்டு கோஸ்டில் ஒருத்தர் கேட்குறாரு நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு அப்போ வேடிக்கை பார்க்குற சொல்கிறாரு நீங்கள் கோஷம் போடுறதை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போது கோஷம் போடுறதை விட்டு காரியத்தில் இறங்கிட்டீங்க மரத்தை பிடுங்குறது தியா திராவகத்தை ஊற்றுறதுன்ட்டு இப்போ காரியத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க அதனால் அதை விட்டுட்டு கோஷம் போட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேடிக்கை பார்ப்பவர் சொல்கிறார் அதை தான் குற்றமாக சொல்கிறார் உடனே இந்த கோழி குண்டு கோஷ்டி சொல்கிறாங்க ஆமாம் நம்ம கோஷம் போட ஆரம்பிக்கலாம் அதுவும் உடனே கோஷம் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு கோஷத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்போது என்ன சொல்லி கோஷம் போடுறது ஒழிகன்னு சொல்லணும் ஒழிகன்னு எதை ஒழிகனு கோஷம் போடுறதுட்டு எல்லாருக்குள்ளும் பேச்சு போகுது அப்போ வேடிக்கை பார்க்குற சொல்கிறாரு இந்த பிரச்சனையை வந்து ஒரு வகையாக தீக்கலாம் எப்படி அப்படின்னா ஒரு கோஷ்டி இன்னொரு கோஷ்டியை ஒழிகன்னு சொல்லணும் தன்னுடைய கோஷ்டியை வாழ்கணும் இன்னொரு கோஷ்டியை ஒழிகன்னு சொல்லணும் அப்போ தான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உடனே சீட்டுக்கட்டு கோஷ்டி சொல்கிறாங்க சீட்டுக்கட்டு கோஷ்டி வாழ்க கோழி குண்டு கோஷ்டி ஒழிகன்றாங்க இந்த ரெண்டு பேரையுமே வந்து சீட்டுக்கட்டு கோஷ்டின்னும் கோழி குண்டு பேர் வைக்கிறது வேடிக்கை பார்ப்பவர் தான் அவர் தான் சொல்கிறாரு அவருடைய தூண்டுதல் அடிப்படையில் தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒழிக ஒழிகன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி கோழி குண்டு கோஷ்டியும் கோழி குண்டு கோஷ்டி வாழ்க சீட்டுக்கட்டு கோஷ்டி ஒழிகன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியே போக போக பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது இந்த வாழ்க ஒழிகின்றது ஒரு கவிதை மாதிரியே இருக்குன்ட்டு வேடிக்கை பார்ப்பவர் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை அதிகமாக்குறார் அப்படியா இது நல்லா இருக்கு அப்போ நான் கூட ஒரு கவிதை எழுதுகிறேன் அப்படின்ட்டு சீட்டு கோஷ்டி ஒரு கவிதையை சொல்கிறாங்க யாருடைய கவிதைனா பாரதியாருடைய கவிதை அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லை உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் ஒரு பாடலை பாடுறாங்க அதே மாதிரி கோலி கு குண்டு கோஷியும் ஒரு பாடலை பாடுறாங்க இந்த விளையாட்டு இன்னும் வந்து உற்சாகமான விளையாட்டாக மாறுது உடனே வேடிக்கை பார்ப்பது சொல்கிறார் இந்த விளையாட்டை இன்னும் அழகாக வளர்க்கலாம் அப்படின்னும்போது சீட்டுக்கட்டு கோஷில் ஒருத்தர் சொல்கிறாரு எவ்வளோ நேரம் தான் சும்மா வாழ்க ஒழிகன்னே ஒழிகை சொல்லிகிட்டு இருக்கிறது கத்தி கத்தி தொண்டை தண்ணியை வற்றி போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி இந்த தொண்டை தண்ணி வற்றி போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி குடித்தா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ தண்ணி யார் கொண்டு வர்றது அப்படின்னும்போது வேடிக்கை பாப்பா சொல்கிறாரு தண்ணியை நீங்கள் தான் போய் கொண்டு வரணும் வெறுமனே தொண்டை வர்றது தொண்டை வரடுதுன்னா தண்ணி எப்படி வரும் இப்போ தண்ணியை போய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடிக்கை பார்ப்ப சொல்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் தண்ணி கொண்டு வரதுக்கு போகிறாங்க மீதி இருக்கிறவங்க நம்ம தண்ணி வர்ற வரைக்கும் வாழ்க ஒ ஒழிகேன்னு கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க தண்ணி கொண்டு வந்தாச்சு அப்போது அந்த வேடிக்கை பார்ப்ப சொல்கிறாரு எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க தண்ணி வந்துருச்சு குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே தண்ணியை குடிக்கிறாங்க குடிக்கும்போது அடடா என்ன சுகம் கோஷம் போட்டு தண்ணி குடிக்கும்போது தொண்டைக்குள்ளே அந்த தண்ணி இறங்குறது அமுழ்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த வெற்றி தோல்வி இருக்கிற மாதிரி ஒரு விளையாட்டை கண்டுபிடிக்கணும் ஏன்னா வெறும் கோஷம் போடுறது நல்லா இல்லை ஒருத்தர் ஜெயிக்கணும் ஒருத்தர் தோக்கணும் அப்போ தான் அந்த விளையாட்டு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க சரி என்ன விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னும் போது மனுஷ விளையாட்டுலாம் வேணாம் ஒரு மிருக விளையாட்டு விளையாடலாம் இல்லை பறவை விளையாட்டு அந்த மாதிரி விளையாடலாம் அப்படின்னு போது வேடிக்கை பாப்ப சொல்கிறாரு காக்கா கூஜாக்குள்ளே குழாங்கல் போட்ட கதை தெரியுமா உங்களுக்கு அந்த விளையாட்டு விளையாடலாமா அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க அது என்ன விளையாட்டு ஒரு காக்கா தண்ணி இருக்கிற கூஜாவுக்குள்ளே கல் போடுது ஏன்னா தண்ணி வந்து மேலே வரைக்கும் இல்லை கீழே தான் இருக்குது ஒவ்வொரு கல்லாக அதுக்குள்ளே எடுத்து போடும்போது கல் நிரம்பணுதும் கீழே இருக்கக்கூடிய தண்ணி மேலே வருது அந்த தண்ணியை காக்கா குடிச்சிட்டு போயிடுது அதே போல் இந்த விளையாட்டில் ரெண்டு கோஷ்டியும் ரெண்டு கூஜாவில் தண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு ரெண்டு பேருமே போய் கற்களை பொறுக்கிட்டு வரணும் அந்த கல்லை மொத்தத்தையும் வேடிக்கை பார்ப்பவர் வாங்கி வச்சுக்கிறார் வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கல்லாக கூஜாவுள்ளே போடணும் ஒருத்தருக்கு ஒரு கல் தான் அப்படி போடும்போது எந்த கோஷ்டி முதல்ல கல்லை போட்டு தண்ணியை மேலே கொண்டு வரதோ அந்த கோஷ்டி ஜெயிச்சதாக அர்த்தம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க அதுபடியே ஓடி போய் கல்லை கொண்டு வராங்க கூஜாவில் தண்ணியும் கொண்டு வராங்க இந்த கல் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்ப்பை வாங்கி வச்சுக்கிட்டு கோழி குண்டு கோஷ்டிக்கு ஒன்பது கல் சீட்டுக்கட்டு கோஷ்டிக்கு ஒன்பது கல் கொடுத்துறாங்க அதுக்கடுத்து நாற்காலிக்காரருக்கும் ஒரு கல்லை கொடுக்குறாங்க இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாலும் அதை ஏற்றுக்கலை இது உங்களுடைய கடமை நீங்கள் இந்த கல்லை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக கல்லை போட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு நடுவில் எங்களுடைய கூஜாவில் தான் கல் போடணும்ட்டு ஒரு பெரிய சர்ச்சையே போகுது அதுக்காக வந்து எல்லோரும் எல்லாட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறேன் எங்கள் கூஜாவில் கல் போடுங்க அப்படின்ட்டு ஒரு குழு சொல்கிறாங்க எங்கள் கூஜாவில் பால் இருக்குது எங்களுக்குள்ள அமிர்தம் இருக்குது எங்களுக்கு கல்லை போடுன்றாங்க இன்னொரு குழு என்ன சொல்கிறாங்க எங்களில் எங்களுத்துல தான் பால் இருக்குது எங்களுக்கு தான் அமுழதம் இருக்குன்னு அவங்களும் சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்லை எங்கள் எங்களுடைய கூஜாவில் பால் இருக்குது அவங்க கூஜாவில் சாணி தண்ணி தான் இருக்குது அப்படின்றாங்க அவங்க கூஜாவில் சாராயம் இருக்குது அந்த மாதிரி வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து எங்களது நல்லது அவங்களது கெட்டதுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த கல்லை போடுறது தொடங்குது இப்போ ரெண்டு பக்கமும் கல் போட்டு முடித்தாச்சு ரெண்டு கோஷ்டியும் கல் போட்டு முடிச்சிட்டாங்க ஒன்பது ஒன்பது கல் தண்ணி சமமாக நிற்கிது வேடிக்கை சொல்கிறாரு எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்ட்டு இன்னும் ஒரே ஒரு கல் போட்டால் தண்ணி ஒருத்தருடைய கூஜாவில் தண்ணி மேலே வரும் அவங்க ஜெயிச்சதாக அர்த்தம் அப்படின்றாங்க சரி அந்த ஒரு கல் யார்கிட்ட இருக்குதுன்னா நாற்காலிக்காரர்கிட்ட இருக்கு இப்போ நாற்காலிகார்ட்ட போய் கேட்குறாங்க நீங்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து போடுங்க அப்படின்ட்டு நாற்காலிக்கார சொல்கிறார் ஐயையோ எனக்கு வேணாம் அந்த விளையாட்டு நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லை இல்லை இது உங்கள் கடமை உங்கள் கல்லில் தான் தீர்ப்பே அடங்கியிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நாற்காலிக்காரை சொல்கிறார் இந்த வம்புல என்னை இழுத்து விடாதீங்க நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன் என்னை விட்டுருங்க அப்படின்றார் உடனே வேடிக்கை பார்ப்பவர் என்ன பண்ணுறார் விடாமல் நாற்காலிக்காரரே இந்த கல்லை போட வைக்கணுன்ட்டு ஒரு செய்தி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நாற்காலிக்கார பயப்படுறாரு நீங்கள் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க இந்த கல்லை அவர் யார் குஜாவில் போடுறாரோ அவங்க சந்தோஷம் அடைவாங்க ஆனால் யார் குஜாவில் போடலையோ அவங்க வருத்தப்பட்டு கோவப்பட்டு அவர் எதுவும் பண்ணக்கூடாது அதுக்கு நீங்கள் வந்து உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்றாங்க அதுக்கு பிறகு எல்லாருமே சொல்கிறாங்க உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டோம் நீங்கள் எங்களுக்காக நல்லது தான் பண்ணுறீங்க உங்கள் கடமையை செய்கிறீங்க அதனால் நீங்கள் தைரியமாக வந்து இந்த எங்கள் கூஜாவில் கல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமே கேட்குறாங்க அப்போ நாற்காலி காரணம் சரி நான் கல் போடுறேன் ஆனால் யாரும் கோச்சிக்கக்கூடாது நான் யாருடைய கூஜாலில் கல் போடுறனோ அது வந்து அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் மற்றவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும் நல்லா தெரியும் அந்த வருத்தத்தை கொடுக்கக்கூடியவங்க என் மேலே கோவப்படக்கூடாது கூடாது அப்படின்ற சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க நாற்காலிக்காரர் சொல்கிறாரு சீட்டுக்கட்டு கோசி எனக்கு பிடிக்காது அது நம்ம தேசத்து விளையாட்டு கிடையாது அது ஒரு சூதாட்டம் நம்ம தேச விளையாட்டு இந்த கோழி கோழி குண்டு தான் அதனால் கோழி குண்டு கோஷிக்கு தான் என்னுடைய இந்த ஒரு கல் அப்படின்னு சொல்லிட்டு கூஜாவில் கல் போடுறார் கூட்ட உடனே கோழி குண்டு கோஷ்டி வெற்றி 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 அப்படின்றாங்க வேடிக்கை பார்ப்போம் வெற்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டுறாங்க இப்போ கோலி குண்டு கோஷ்டி ரொம்ப குஷியாயிட்டு அதை ஒரு கொண்டாட்டமாகவே எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த கொண்டாட்டம் சீட்டுக்கட்டு கோஷ்டிக்கு திண்டாட்டமாக அமையுது அவங்க ரொம்ப சோர்ந்து போகிறாங்க அவங்க கிட்டே போயிட்டு வேடிக்கை பார்ப்ப சொல்கிறாரு சோர்ந்து போகாதீங்க அடுத்து ஜெயிக்கணும் விடாதீங்க அப்படின்றாங்க இதை கேட்டதும் சீட்டுக்கட்டு கோஷ்டிக்கு கோபம் அதிகமாகி உன்னை நாங்கள் விடமாட்டோம் உன்னை நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு ஓடுறாங்க ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்ப்பவர் ஓடிடுறாரு இதில் நடுவில் நாற்காலிக்காரர் சிக்கிக்கிறார் எங்களுடைய விளையாட்டை இன்றைக்கி சூதாட்டன்னு சொல்லிட்டீங்க அடி அடின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் சேர்த்து அவரை அடிக்கிறாங்க ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நாற்காலிக்காரர் சத்தமிடுவது போல் இந்த நாடகம் முடிஞ்சிருக்கு இது ஒரு அரசியல் பகடி நாடகம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த நாடகத்துடைய கதை நேரடியாக ஒரு கருத்தையும் மறைமுகமாக ஒரு கருத்தையும் சொல்ல வருது இதில் மறைமுகமாக சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல நாற்காலிகாரன்ற மக்கள் வேடிக்கை பார்ப்பவர் என்பது பொதுஜன வெகுஜன ஊடகம் அதாவது தொலைக்காட்சி வானொலி செய்தித்தாள்கள் போன்ற ஊடகங்கள் கோழிக்குண்டு கோஷ்டி சீட்டுக்கட்டு கோஷ்டி அப்படின்னு சொல்கிறது அரசியல் கட்சிகள் இதில் தேர்தல் என்று வரும்போது பொதுமக்கள் சாதாரணமாக இருந்து கொள்கிறார்கள் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் பிரச்சாரம் பண்ணி அரசியல் மேடையில் நின்று தேர்தலை எதிர்கொள்கிறார்கள் ஆனால் அதன் நடுவில் புகுந்து தங்களுடைய ஆளுமையை காட்டக்கூடிய ஊடகங்கள் இந்த அரசியல் விளையாட்டை மிகவும் பரபரப்பான ஒரு விளையாட்டாக மாற்றுகின்றன அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் கோஷ்டி மோதல்களை உருவாக்குவது பிரச்சாரத்தை பெரும் பரபரப்பான ஒன்றாக கொண்டு வருவது வெற்றி தோல்வியை பெரிய அளவில் வந்து பொதுமக்களிடம் எடுத்து செல்வது பிறகு இதனால் வரக்கூடிய பாதிப்புகளை பொதுமக்களிடமே விட்டுவிடுவது இது போன்றவையெல்லாம் இந்த பொதுஜன வெகுஜன ஊடகங்கள் செய்கின்றன அப்படின்றத ஒரு நகைச்சுவை உணர்வோடு சேர்த்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக நாம் முத்துசாமி அவர்கள் இந்த நாடகத்தை படைத்திருக்கிறார் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்